அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நாம் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 11th ஸ்டாண்டர்ட் ஸுவாலஜி அண்ட் பயோஸ்வாலஜி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் அண்ட் 5 மார்க் குவஸ்டின் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இதெல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கோம். பாட்னி இதெல்லாமே அந்த வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். அது எல்லாமே பார்க்கணும்னா பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் வந்து ஆஃப்இயர்லி படித்தாலும் சரி, ஆர் மிட்டம் எக்ஸாம் ஆர் பப்ளிக் எக்ஸாம் படித்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி படிச்சிங்க. நீங்கள் வந்து பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த கொஸ்டின்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சில கொஸ்டின்ஸ் மட்டும் நம்பர் சேஞ்சஸ் ஆகும். அதனால் நான் தனித்தனியாகவே பியூர் சயின்ஸ் ஸுவாலஜி பயோஸ்வாலஜி கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. நீங்கள் ஸுவாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்தீங்கன்னா ஒரு லைக் ஒன்று பண்ணுறங்க. இதில் பார்த்தீங்கன்னா லெசன் நம்பர் 9, இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸு 22-38 வரைக்கும், அதாவது 22, 23, 27, 32, 35, 38 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ். அதனால் இதில் ஏதாவது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்துட்டு, நமக்கு இன்டீரியராக பார்த்தீங்கன்னா இதில் 9வது லெசனாக நிறையா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து அப்லோட் பண்ணுவோம். எல்லா லெசன்லையும் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து இன்டீரியராக கேட்டிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த 30, 39லாம் எக்ஸாம்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. மிட்டம் எக்ஸாம், ஹாஃப் இயர்லி இந்த மாதிரிலாம் கேட்டிருக்காங்க. இந்த 22-38 வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் கேட்டாங்க. அதனால் அது எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் ஜுவாலஜியில் இருக்கிறது லெசன் நம்பர் 9. நீங்கள் இந்த லெசனை படிக்கிறப்ப இதையாவது மினிமம் படிச்சுக்கணும். இதெல்லாமே படிச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதிலேருந்து ஏதாவது ஒரு கொஸ்டினே நமக்கு வந்து வரும், 5 மார்க்ஸாக அந்த மாதிரி. அதுக்கடுத்து பயோஸ்வாலஜி உயிர் விலங்கியல், அதே லெசன் நம்பர் 9 தான். இதில் 21-25, அதாவது 21, 31, 34, 23, 30, 25 இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்ஸ் சரிங்களா. இதில் 21, 31, 34 இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின்ஸு. அதுக்கடுத்து இந்த 27, 32, 35 இருக்குது பார்த்தீங்களா, இது பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் நமக்கு கேட்ட கொஸ்டின். அதனால் நமக்கு சுவாலஜியை பொறுத்த வரைக்கும் 2 வாட்டி நமக்கு வந்து எக்ஸாம்ஸ் வந்து நடக்குது. அதாவது பயோஸ்வாலஜி சுவாலஜி சிலபஸ் எல்லாமே சேம் தான், ஒரு சில டாபிக் மட்டும்தான் ஆட் ஆகியிருக்கும் பியூர் சயின்ஸ் சுவாலஜிக்கு. அதனால் நமக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து அவங்களுக்கு கேட்கலாம், அவங்களுக்கு கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்கலாம். அதாவது நம்ம போர்ஷனில் என்னென்ன இருக்கோ பியூர் சயின்ஸுக்கு அது கேட்டிருந்தாங்கன்னா நமக்கும் அது கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. பப்ளிக் எக்ஸாம்லேயே ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாமே சுவாலஜி ஃபஸ்ட்டு நடந்துச்சுன்னா, இல்லை வந்து பயாலஜி நடந்துச்சுன்னா பயோசுவாலஜி கொஸ்டின் பார்த்திங்கன்னா அதில் ஒன்று ரெண்டு வந்து கேட்டிருப்பாங்க. ஏன்னா சிலபஸ் எல்லாமே சேமாக இருக்கிறதுனால. அதனால் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினுமே பப்ளிக் எக்ஸாமில் கேட்டதான். இதில் 3 சுவாலஜியில் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின், பியூர் சயின்ஸ் சுவாலஜியில் கேட்ட கொஸ்டின்ஸு. நீங்கள் மினிமம் இந்த கொஸ்டின்ஸை படிச்சுட்டிங்கன்னா நமக்கு ஆஃப் இயர்லேயும் மிட்டம் எக்ஸாம் எதாக இருந்தாலும் இதில் இருந்தால் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வரும். டிசம்பர் 9 பொறுத்த வரைக்கும் இந்த மினிமம் கொஸ்டின்ஸ் வந்து படிச்சிங்க. இதை படித்தாலே நம்ம ஓரளவுக்கு வந்து இதுலேருந்து கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். எலும்பு முறிவு அந்த மாதிரிலாம் நமக்கு கிடையாது, சுவாலஜிக்கு தான் உண்டு. அதனால் நீங்கள் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே தேவையில்லை சரிங்களா. அந்த எலும்பு சட்டகம் இந்த மாதிரிலாம் நம்ம கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் நீங்கள் வந்து பார்த்துங்க. இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் மட்டுமே நீங்கள் படிச்சிங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது சப்ஜெக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.